வீட்டுல பொழுது போலேன்னு ஒரு டிவி வாங்கி வச்சேன். இவனை கூப்பிட்டு சொன்னே எவனாவது டிவி பார்க்க வந்தா தலைக்கு 50 பைசா வசூல் பண்றான்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டேன். வெளியே போயிட்டு வந்து பாக்குறேன், வீடு நிறைய கூட்டம். என்னடான்னு கேட்டா இந்த பய முக்கில நின்று 25 பைசா டிக்கெட்னு பிளாக்ல வித்துருக்கான் தம்பி. இவன் ஊர் போனா
வசதி வாய்ப்போட வாழ வைப்பா. சீக்கிர சீக்கிர தண்ணி இல்லாத நேரத்துல தண்ணி பஞ்சத்தை உண்டு பண்ணிடாதீங்க. சீக்கிரம் வர சொல்றேன், முடியல. வேற துளில் வேறையா உனக்கு முன்னாடி வந்தவங்க சத்தம் பண்ண மாட்டாயா? அவசரம் புரியாம என்னப்பா நீ பேசிக்கிட்டு? ஏப்பா கொஞ்சம் அவசரமா போணும்பா. போனே போனே வரிசையில் போனே. என்ன அவசரமா? வேற நாங்க எவ்வளவு நேரம் வரிசையில் நின்னு இருக்கோம்? ஏண்டா நீ வேற வந்து நிக்கிறீங்க? வாடா அன்னைக்கு வந்தே இல்ல. ஏய் வாடா உப்ப வாடா. ஒத்துக்கத்த ஒத்துக்கு ஒத்துக்கு கூப்பிடுற நேரமாடா இது. ஏண்டா இதுக்கெல்லாம் நேரம் காலமாட பார்க்க முடியும்? அட என்னனே இத்தம குருமா இருக்க அந்த பையன் எப்படி பேசிக்கிட்டு இருக்கு? தூக்கி ஒரு நசுக்கு நசுக்கி விடுனே. யோ கக்குஸ்கரா என்ன ஏத்து வர்றியா? டேய் உங்க சட்டைக்கு என்ன என்றால் இருக்கிறியா? அப்ப சொல்லு வர சொல்லு. டேய் குண்டா வெளியே வர முதல்ல. ஐயோ அவசர புள்ளியடா. நசுக்கு சொல்லு. ஏனே தூக்கி ஒரு நசுக்கு நசுக்குவே. நசுக்கிட்டமா பாண்டி? நசுக்குனே நசுக்கிட்டம் பாண்டி. ஐயோ காத்து முடியாது. பத்தி விட்டாரா சாமி? எதை நசுக்கு சொன்னா? எதடா நசுக்குனே? உலகமே மறந்து போயிடும். நம்மளுக்கு டீ கொடுப்பானா? நம்மள விட சார்பா இருக்கான். பரவாயில்லடா நான் வந்து தெரிஞ்சுட்டேன். டால டீ வாங்கிட்டேன். என் மேல அவ்வளவு பாசமாடா. அதெல்லாம் ஒரு வெங்காயமும் இல்ல. நீ வரத பார்த்தேன், அதான் ரெண்டு டீயா வாங்கிட்டு வந்துட்டேன். ஓசி டீ ஆறதுல குடிச்சிரு. ஏதோ ஓஸ்டியா? ஏய் முதல்ல அந்த காதல் எடுறா. ஏய் என்னடா பிரச்சனை உங்களுக்கு? ஏய் சரவணா, நம்ம ஊரு பொண்ணுங்க பட்டாம்பூச்சி மாதிரி பறந்து வர நேரம்டா. எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி நல்ல அழகான ஒரு லவ் சாங்க தட்டி விட. தட்டி விட்டுருவோமா? அந்த ரூட் போடு போடு. ஆ சரிண்ணே போடாஜா. போட்டாச்சுண்ணே. குமாரே நம்ம பசங்களாம் சொல்லியாச்சு இல்ல? பாத்துக்கியா காசே தூள மாத்திரி டீ போடியா? அண்ணே இவன் கொண்டாட்டி கூட மாத்திருவான், ஆனா தூள மாத்த மாட்டானே. அதெல்லாம் எப்பவும் மாத்தியாச்சுன்னா ரெண்டு தெளிவா இருக்க. அந்த உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? எந்த ரூட்டு போறியோ அந்த ரூட்டுக்கு போடு வைக்காம உன் இஷ்டத்துக்கு மாத்தி வச்சிருக்கிற. அந்த ஊர்ல எங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கியா? பல தடவை சொல்லிட்டேன், நான் எங்க பேசணுமோ அங்க பேசிக்கிறேன். டைம் கீப்பர், நீங்க எங்க வேணா பேசுங்க, எப்ப வேணா பேசுங்க. இப்ப ஆளை விடுங்க, போங்க போங்க. பேசுறேன். இவனுக்கு என்ன பிரச்சனை? அவங்க கிடக்குற விடுங்கண்ண. சீக்கிரம் கொடுண்ண. இருப்பா தம்பி, உனக்காக தானே கட்டிக்கிட்டு இருக்கேன். எம்பிட்டு நேரண்ண.
எனக்கு சேர் கோபத்தினால நான் அவரை பார்த்ததே இல்லம்மா. அவர் கருப்பா சிவப்பா எப்படி இருப்பாருன்னு எனக்கு தெரியாது. தம்பி, தெக்கால போய் ரெண்டு வீதி போனீங்கன்னா மூணாவது வீதி வருமா? இல்ல தம்பி, அங்கே போய் பழனிசாமி வீடு எதுன்னு கேட்டா யார் வேணாலும் சொல்லுவாங்க. அவர் பெரிய ரஜினிகாந்த். அடையண்ண, நான் போலண்ண. போயிட்டு வாப்பா. அம்மாக்காக போப்பா. சரி. மாமா, மாமா வீட்டில் யாரா இருக்கீங்களா? என்ன யாரையுமே காணோம். யாருமா விலகு? யார்ப்பா நீ? என்ன வேணா? நீங்க தான் மாமா வேணும். மா, மாமாவா? என்ன வந்த ஸ்பீல மாமான்ற? யாரு நீ? நான் தான் மாமா. சின்னத்தாய் மாமா. சின்னத்தாய் யாரியா? என் அம்மா. உன் தங்கச்சி மாமா. ஏய், என்ன வார்த்தைக்கு வார்த்தை மாமா மாமா மாமான்ற? சரவணா, கோவத்தை கட்டுப்படுத்திக்க. மாமா முக்கியம் இல்ல, மாமன் பொண்ணு தான் முக்கியம். அமைதியா இருந்துக்க. ஏய், என்னடா யோசிக்கிற? மாமா கட்டிக்க போறவ பக்கத்துல இருக்காளேன்னு பாக்குறேன். காட்டிக்க பாரு, காட்டிக்க 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 பாரு. நீ எடுத்து சொல்லுங்க மாமாட்ட. அத்தையா, ஏய், நான் அவன் என்ன மாமாங்க டென்ஷன் ஆகலடி. அவன் உன் அத்தைன்றா டென்ஷன் ஆகல. சின்னதாய் மானே, மர்மானே, நீ தேடி வந்த பழனிச்சாமி மாமா நான் தான்டா. அட சொட்டத்தலையா, நீ தான் என் மாமனா? ஆமா ஆமா, வா. ஓ, பழனிச்சாமி தேடி வந்தியா? ஆமா மாமா. என்ன மறுபடியும் நோமா மாமா? ஓ மாமா, போய் அங்க போய் போடு போ. ஏய், என்ன வேடிக்கை பார்த்துட்டு ஈ ஹோல் உள்ளபா. அப்ளா கண்டிப்பா அதோட நம்ம ஜெயிக்கணும். அப்பா, நம்ம ஆளுங்க எல்லாம் வந்துட்டாங்களா? அண்ணா, நாங்க மூணு பேர் தான் இங்க ஏறறோம். மொத்தம் நாங்க வந்துறோம். சரி, ஏறுங்க ஏறுங்க. கண்டக்டர், வண்டியில லக்கேஜ் ஏத்தலாமா? யோ, லக்கேஜ் எல்லாம் வண்டியில ஏத்த முடியாது. பாப்பா, அப்ப நீ ஏறி இருக்க? யோ, நக்கல போய் அந்த பக்கம் போலாம். ரைட் ரைட். டிக்கெட் 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 இந்தூர்மா செங்கோட்டை. ஆ, டிக்கெட் டிக்கெட் செஞ்சோம். போயிரு சாப்பு, போயிடுது. பஸ் நிப்பாட சொல்லுங்க. இருங்க இருங்க அண்ணே, ஷாப்பிங்ல நிக்காம போறீங்க. என்னாச்சுனே, நிறுத்துங்க. ஏ, எங்க நிறுத்த முடியாது, இப்போ டைம் ஆயிடுச்சு. இதே சொல்லி சமாளி. நான் சமாளிச்சுக்கறேன். ஏம்பா பழனி, காளியம் கோயில் திருவிழாவுக்கு நாளை காலைல குடியேத்துறாங்க. பொழுது சாயறதுக்குள்ள இன்னைக்கே பாடி எடுத்துறது நல்லதுப்பா. அண்ணா கொஞ்சம் பொறுங்கண்ணா, இந்த வந்துருவாரு. எவ்வளவு நேரம் அந்த ஆளுக்கா பொறுமையா இருக்கிறது அண்ணே? அதெல்லாம் கதைக்காது. வாங்க, பாடி எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். வாங்க. இன்னைக்குன்னு பார்த்து எங்க போயிட்டாரு இவரு? பண்பொடி மாரியம்மன் கோவில் திருவிழா கமிட்டி சார்பாக அனைவரையும் வரவேற்கிறோம். திருவிழாவை முன்னிட்டு நடைபெற இருக்கும் கபடி போட்டியில் சாமி பிரதர்ஸ் அணியும் ஆர்கே மில்ஸ் அணியும் மோத உள்ளனர். இப்பொழுது ஆர்கே மில்ஸ் அணியை சேர்ந்த வீரர் பாடி செல்கிறார். இப்பொழுது சாமி பிரதர்ஸ் அணியை சேர்ந்த வீரர் பாடி செல்கிறார்.
அந்த கிளாஸ் எடுத்து ஊத்து, அதில் ஊத்து. தானே எனக்கு வயசாயிடுச்சுன்னா இன்னைக்கு மே கவலைப்பட்டதில்லடா. இன்னைக்கு அதை நினைச்சு வேதனைப்படுறேன். ஏண்ணே இன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு இதே பழைய சாமியா இருந்த கதையே வேறாங்க. அண்ணே ஆணவத்தில் ஆடின அத்தனை பேர் ஒரு நாள் அணிஞ்சு தானே போயிருக்காங்க. ஒரு நாளைக்கு உன் கண்ணு முன்னாடி அடி வாங்க போறான் பாரு. வாங்க வாங்க தான் போறோம். அண்ணே எவ்வளவு கஷ்டப்பட்டு கடன் உடன் வாங்கி ஒவ்வொரு மேட்சும் கூட்டிட்டு வரீங்க. ஆனா எல்லா மேட்சும் தோத்துட்டு தானே இருக்கும். அதுக்கு அண்ணே பேசாம டீமை கழிச்சலாமா? அரைச்சி டீமை கலைக்கிறாரம்ல டீமை. டேய் தோத்த வந்தான்டா ஒரு நாள் ஜெயிப்பான். நாம் ஜெயிக்கிறோம், புரியுதா? எவ்வளோ பண்ண வச்சிருக்க அண்ணே? கலெக்ஷன் காசு தானே இருக்கு. பசங்களாம் அடிபட்டுருக்கடா, ஆஸ்பத்திரி போடும்ல, காசு வேணும்ல. அண்ணே நாளைக்கு கட்டணும்ண்ணே. நாளைக்கு பொழுது நாளைக்கு பார்ப்போம்டா. இன்னைக்கு குடிப்போம் சரியா? காசு கொடுத்து பாருடா. சின்னதாய் ஏய் இங்கே பாரு. அ நீங்க வரலன்னு அம்மா கோவமா இருக்காங்க. சரி நான் பாத்துக்கிறேன். ஏய் சின்னதாய் ஏதா சொல்லு, நீ பாட்டு போயிட்டே இருந்த அர்த்தம் என்ன? சொல்ல சொல்றீங்க, எங்க அம்மா இறந்த தகவல் உங்களுக்கு சொல்லி அம்ச்சமா இல்லையா? ஆமா. இதா நீங்க வர நேரமா? இல்லமா. உங்களுக்காக பாடி எடுக்காம எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தோம் தெரியுமா? ரொம்ப அசிங்கமா போயிடுச்சுங்க. தெங்காசி போணுமா? உனக்கு கூட்டு வர சொன்னா, வா போலாம். நான் வரல சித்தப்பா, நீ போ. ஏண்டா? எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சு போச்சு. என்னடா அந்த ஊருக்கு வந்து ஒரு நாள் தான், அது அதுக்குள்ள அந்த ஊர் பிடிச்சு போச்சா? அட அது இல்ல சித்தப்பா, தேவதை மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தேன் சித்தப்பா. அவளை ஏற்கனவே ரெண்டு மூணு தடவை பாத்திருக்கேன். அவ இந்த ஊர் தான், அதுவும் இந்த தெரு தான். இந்த தெருக்குள்ள இருக்கு. வீட்டுல இருந்து வெளில வருவான்னு பாக்குறான், வரமாட்டேங்கிறா. எனக்கு அந்த சைக்கிள் மட்டும் கொஞ்சம் கூட இங்கே இருச்சுதான் வந்துடுறேன். பார்த்துட்டு சும்மா வந்துடாத, அப்படியே அழிட்டு வந்துரு. அப்படித்தானே தெரியுது. ஒருவேளை ஏன் கண்ணுக்கு தான் கோளாரா?
மைனே மைனே அடே மைனே என்ன அழகிய கூட்டு வரம் சொன்னே இப்ப கிழவிய கூட்டு போற காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொன்னாங்களே அது இதுதானோ பாட ரூட்டை மாத்தி பஸ் எடுத்துட்டு உங்க சொந்த வேலைக்கு போயிட்டீங்க. கார்பரேஷன் பஸ்ங்கிற நினப்பு கொஞ்சமாவது இருக்காப்பா. கலெக்ஷன் காசை வேற கட்டாம இருக்கீங்க. ஏப்பா கண்டக்டர் உன்னை தான் கேக்குறேன், கலெக்ஷன் காசு என்னாச்சு? செலவாய் போச்சு சார். பொறுப்பில்லாம பேசுறீங்க. ஒரு 6 மாசம் உங்களை சஸ்பெண்ட் பண்றேன், அப்பதான் உங்களுக்கு புத்தி வரும். சார் இந்த ஒரு முறை கொஞ்சம் உதவி பண்ணுங்க. சாமி எத்தனை தடவை உங்களை காப்பாத்தி விட்டேன், மேலிடத்துக்கு புகார் போயிருச்சு, இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த தடவை உங்களை மன்னிச்சு விட்டா என் வேலைக்கு பிரச்சனையாயிரும். நல்லபடியாக வச்சுக்கோங்க.
அது வரைக்கும் என்னனே பண்றது? விதி விட்ட வழி. அப்ப இது பணம் இருக்கா? இல்லனே. அப்பே வச்சிருக்க, அவர்ட்டே கொடுத்துட்டு வா. வா. பிச்சிங் சார். வெங்கல சஸ்பெண்ட் பண்ணிக்க கூடாது. டிஸ்மிஸ் பண்ணிரணும். சரவணன் தூங்கிட்டானா? அப்பா கை கால் கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். என்னங்க இருந்த வேலையை விட்டுட்டு வந்து இப்படி வெட்டியா உட்காந்து சாப்பிடுறியே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? இருந்துட்டாலும் ஐயோ தண்ணி குடிங்க. அம்மா இப்ப தட்டுறத முன்னாடியே தட்டி இருந்தா இதெல்லாம் உருப்பட்டு இருக்கும்ல, முழிக்கிறத பாரு. என்ன பண்றது? நடு வீட்டுல கோட்டை கிழிச்சு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கபடி ஆடுங்க. சும்மா இருடா, என்னங்க இப்படி பண்ணிட்டு வந்திருக்கீங்க? இல்லம்மா வேற வேலை பாத்துக்கலாம், இல்லைன்னா தொழில் பண்ணி சமாளிச்சுக்கலாம். அதான் எப்படிங்க? என்ன நகையா? என்னதே நகையா? அது ஒண்ணுதாமா இருக்கு, அதையும் தூக்கி குடுத்துரு. இந்த ஊர்லயே பெரிய தொழில் அதிபர் ஆயிடுவார். ஆளும் மண்டையும் பாரு. மா முட்டை தோசையாவேமா, சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கட்டும். ஒரு பேர்ல சொல்லிட்டார்ல, போ முட்டை தோசை எத்தணும். எத்தனை முட்டை? அஞ்சு முட்டை எடுத்துட்டு வா. உங்களை இன்னும் ரெண்டு முட்டை எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கலாமோ? வித்து கார் வாங்கி இருக்கோம்டா. பஸ்ல விட்டத கார்ல புடிச்சிரணும்னே. ஏதோ புடிச்சா போதும் அப்பா. பஸ்க்கு தான கண்டக்டர் வப்பாங்க, காருக்குமா? கூவி கூவி டிக்கெட் எடுத்து வேணமா? இன்னொரு ஆள் வேணும்லமா? அட சம்பளம் கிடையாது. ஐயோ அண்ணே. இல்லடா, சின்ன தாய்க்கு நகையை மீட்டு கொடுக்கணும்ல. இத உங்க சபதமா நான் ஏத்துக்கறேன். போலாம் ரைட். என்ன பண்ணுவோம்? போயிருவோம். பாக்க ஐடியா சொல்ல அவசர அவசரமா எங்க கூட்டி போற? இருடா ரைட் தானே உன் கதைய சொல்லி இருக்க. சித்தப்பா ஃபைனான்ஸ் விஷயத்திலே வீக், காதல் விஷயத்திலே அனுபவசாலிடா. அதுக்கு காரணமாத்தே கூட்டி போறேன், பேசாம வா. ஒண்ணும் புரியல, கொஞ்ச நேரத்துல புரியும். இங்க எதுக்கு? இருடா சொல்றேன். மைனே
இதுதான்டா உன் காதலுக்கு சென்டர் பாயிண்ட். புரியலையே? இப்ப புரியே. ஏப்பா எம்பிஆர் பஸ் எப்பப்பா வரும்? இப்ப வந்துடுமே. சரி ரெண்டு டீயை போடுப்பா. எனக்கு வேணாம் சித்தப்பு. மயனே டீய குடிக்கிறாப்புல அந்த புள்ளைய பார்த்தா யதார்த்தமா இருக்கும். அந்த புள்ளையத்தையும் பார்க்க வந்திருக்கும்னு அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சா ரொம்ப பிகு பண்ணுவாளுடா. சூப்பர் சித்தப்பு. என்ன ரெண்டு டீயாவே கொடுண்ண. போட்டாச்சு. என்ன சித்தப்பு? டேய் இந்த பஸ் வருதுடா. மல்லிகை போச்சு கழுத்து திப்பு அவதா. பார்க்க மாட்டேங்கிறா. கண்டுக்காம போறா. விடாத புடி.
சாதடே ஒரு சாதடே ஒரு சாதடே ஒரு சாதடே மேனி முன்னாடி நான் நின்னா போதும் மின்னல் தாக்கிதா கண்ணுக்கு சீக்கிரமா ஒரு நல்ல முடிவு எடுங்க. என்னங்க டாக்டர் இப்படி சொல்றாரு? அலாதம்மா, பையனுக்கு ஒண்ணு ஆகாது. எனக்கு இன்னும் ரொம்ப பயமா இருக்குங்க. ஏய், என்னடா என்னைய சின்ன குழந்தை மாதிரி எழுதிக்கிட்டு என்னாச்சு? நல்ல விளையாண்டு இருந்த பையன் திடீர்னு மயக்க மாட்டேன்ன, ஒண்ணுமே புரியலண்ண. பயந்து போய் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு வந்து பார்த்தா ஹார்ட்ல ஏதோ பிரச்சனைன்னு சொல்றாங்களே. வேற ஏதாவது பெரிய ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போக சொல்லிட்டாங்க, பணம் நிறைய செலவாங்கிறாங்கண்ணே. அவ்வளவு பணத்துக்கு நான் எங்கண்ணே போக? வண்டியை ஃபைனான்ஸ்ட்ட கொடுத்துட்டு டியூ கழிச்சு சொல்லிட்டு மீதி படத்தை திரும்ப ஹாஸ்பிட்டல் காட்டு. வீட்டில் பார்த்துட்டு நீ போட, நான் பார்த்துக்கிறேன்டா. குழந்தை உயிர் முக்கியடா, போட. சரியா பார்த்து. என்ன போவோம் ஜென்மமோ என்னங்க? எத்தனை தடவை சொன்னாலும் மண்டல ஏறது. நான் பேசிக்கிட்டே இருக்கேன், எதுவுமே சட்டம் பண்ண போயிட்டே இருக்காரு. டேய், நான் கேட்டுக்கிறேன்டா, நீ பேசாம இரு. என்கிட்ட பேசுறது விட்டு அந்தால முதல்ல அடக்கு. ஏமா, அந்தால் வயசுக்கு சின்ன பசங்களோட சேர்ந்து ஊர் ஊரா கபடி கபடி சுத்திட்டு இருக்காரு. என்னைக்காவது ஒரு வார்த்தை கேட்டிருக்கியாமா? நான் கேட்டா என்ன என்னமா நினைச்சிட்டு இருக்காரு அந்தாலு? நிறுத்துடா. என்னடா அந்தாள் இந்த ஆளுன்னு மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? உங்க அப்பா யாரு? அவர் எப்பேற்பட்டவர்னு உனக்கு தெரியுமா? Thank you.
அப்படா 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 அத 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 அப்படா 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 ஐ ஐ உள்ள வா ஐயோ சரவணா அடிபட்டுடா வா என்னாச்சு என்னங்க இப்படி பண்றீங்க விளையாட்டுல எல்லாம் அடிபடதா செய்யும் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்னடா குடிக்கலப்பா எனக்கு இத கபடி புடிக்கல போடா கொஞ்சம் கொஞ்சமா வரணும் அப்புறம் பழகிரும்டா எனக்கு குடிக்கலன்னு சொல்றலப்பா சாமியாட்டம் அபாரம்னே டேய் நம்ம சாமி எதிர நிக்கல சிம்ம சொப்பனண்டா நே நாளைக்கு நம்ம கூட முதல் டீம் சாதாரணமா நினைக்க வேணாம் அசந்தா ஆள தூக்கிடுவாங்க டேய் அவங்களுக்கு நம்ம சாமி ஒருத்தம் பதில் சொல்லுவான்டா என்ன சார் வர சொல்லி இருந்தீங்களா உன்னால ஒரு காரிய ஆகணும் சாமி என்ன விஷயம் சொல்லுங்க நாளைக்கு நடக்க போற ஃபைனல் மேட்ச்ல நீ விளையாட கூடாது ஏ நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு நாளைக்கு ஃபைனல்ல உங்களோட மோத போற எஸ்கே காட்டன் மில்ஸ் டீமோட கேப்டன் என் தம்பி தான் இந்த மேட்ச்ல அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா அந்த டீம்ல மூணு பேர் போலீஸுக்கு செலக்ட் ஆயிடுவாங்க அப்புறம் அவங்க எதிர்காலமே மாறிடும் இதுல மட்டும் நீ விட்டு கொடுத்துட்டீங்கன்னா என் தம்பியோட டீம் ஈஸியா ஜெயிச்சிடும் என்ன சரி இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க விளையாண்டு ஜெயிக்க வேண்டியது விளையாடாம ஜெயிக்கலாம்னு பாக்குறீங்களா தப்பு சார் இத தப்புன்னு நீ நினைச்சினா இதுக்காக எவ்வளவு பண்ண வேணாலும் கேளு நான் உனக்கு தரேன் விளையாட்ட வியாபாரமாக்குறீங்க அப்ப முடிவு தான் என்ன களத்துல சந்திப்போம் சார் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் எல்லாரும் வீட்டு பாடம் எழுதியாச்சா யார் யார் எழுதல எந்திரிங்க நீ ஏண்டா வீட்டு பாடம் பண்ணல ஆ டீச்சர் எங்க அப்பா நேரத்துல ஒரு தூங்க சொல்லிட்டாரு எதுக்குடா ஏன்னா எங்க அப்பா எங்க அம்மா கூட ஏதோ பேசுமா வீட்டு பாடம் நீ தானே பண்ணோ ஏன் பண்ணல நீட்டு கை நீட்டு அடிக்குதப்பா இனிமே வீட்டு பாடம் பண்ணாம வருவியா கை நீட்டு அங்க அங்க என்ன பாரு அடிக்குதே கேக்குறல்ல சொல்லுடா டீச்சர் டீச்சர் நான் வீட்டு பாடம் பண்ணலனே நான் அடிக்குறீங்கல சரவணாவோ வீட்டு பாடம் பண்ணல அவன அடிங்க ஏய் சரவணா எந்திரா மேல அவன என்ன பாக்குற எந்திரா மேல அவங்களாவது தப்பு ஒத்துக்கிட்டு அடி வாங்கிட்டு இருக்காங்க நீ அமுக்குனி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க எந்திரா வீட்டு பாடம் பண்ணலையா கை நீட்டுற ரெண்டு கை நீட்டுற கை நீட்டுற ஏமாத்துறியா ஐயோ உட்காரு இந்த வயசுல எல்லாத்துக்கும் போய் நாளைக்கு யாராவது எழுதாம வாங்க இருக்குது எல்லாத்துக்கும் எனக்கு என்னமோ பயமா இருக்குடா நீ வேணா அடிய டேய் என் குறிப்பாட்ட அடிக்க தெரிஞ்சா நான் எப்பவும் வச்சிருப்பேனேதா கையெல்லாம் வலிக்கிறதா அப்பா டேய் உனக்காவது ஒரு கைடா ஆனா எனக்கு ரெண்டு கைடா வலிக்குதுரா வலிக்குதுல அதே மாதிரிதான் ப்ளீஸ்தா அந்த டீச்சர் நம்மளை தனியா வச்சாச்சா கூட பரவாயில்ல அதுவும் மணிமேகலை முன்னாடி அடி அடினா அடிச்சுட்டாங்கடா ரொம்ப அசிங்கமா இருக்குதா டீச்சர் வந்துச்சு போட்டு புள்ளை அடிப்பாங்க ஏதாவது ஒண்ணு கடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா சின்ன பசங்க தானே அப்படி இப்படிதான் இருப்பாங்க இதுக்கெல்லாம் புள்ளைய போட்டு அடிச்சுட்டு இல்லைங்க இப்படியே விட்டுறக்கூடாது நீங்களும் கொஞ்சம் கண்டிச்சு வைக்கணும் ஏய் சொன்னா புரியாது புரியுற வயசா இது நீ வேற சரிம்மா நான் கிளம்புறேன் நாளைக்கு மேட்ச் இருக்கு பாத்துக்கோ இதானப்பா சரவண விடு யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு சரவண யாரு ஏன் பையன் தான் என்ன விஷயம் சரவண பேர்ல ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு கம்ப்ளைண்டா அது ஒரு சின்ன விஷயம் அதுக்காக யாராவது கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களா
அதெல்லாம் தெரியாதுங்க, இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு வர சொன்னாருங்க. சரிங்க, நான் வரேன். இன்ஸ்பெக்டர் ஒரு மாதிரியான ஆளு, பாத்துக்கங்க. ஐயா ஐயா, நான் வரேன், நீங்க போங்க, நான் வரேன், கண்டிப்பா வரேன். சீக்கிரம் பையனை கூப்பிட்டு வாங்க. சரி, நான் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்து பெரியாங்க பொட்டுக்குழியில பட்டிருக்கு, அடிபட்ட டீச்சர் ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்காங்க. அந்த அம்மாவோட புருஷ வேற கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். உன் பையன் பண்ண வேலைக்கு என்ன தண்டனை தெரியுமா? 307 அட்டெம்ப்ட் டு மர்டர். யோ சார், இந்த பையன் மேல எஃப்ஐஆர் போட்டு கூட்டுவாங்க. இந்த மாதிரி பசங்களை சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பினதான் திருந்துவாங்க. என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. சட்டர் இதே எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டுக்கு அனுப்புறேன், நீ அங்க போய் பாத்துக்கோ. பையனோட வாழ்க்கை பிரச்சனை சார், விளையாட வேண்டாம். சாமி, சட்டத்தோட நீ விளையாடாத. தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்கணும். வேற என்னதான் சார் வழி? வழியெல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கு. நாளைக்கு நான் மேட்ச் விளையாடக்கூடாது, அவ்வளவுதானே? பலமே சாமி தானடா, அவன் இப்படி செய்வான்னு நான் நினைக்கவே இல்லடா. அண்ணே, ஒன்றும் தெரியாமல் பண்ணல, தெரிஞ்சுதான் பண்ணியிருக்கேன். என்ன சொல்ற? புளிமேட்டு காட்டில் இன்ஸ்பெக்டர் சாமியும் பேசிக்கிட்டு இருந்தேன், நானும் பேச்சியும் பார்த்தோம். அதை நான் எதார்த்தமாக தான் நினைச்சேன், ஆனால் இப்போ தானே புரியுது. அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? எஸ்கே காட்டன்களோட கேப்டன் யாருன்னு நினைக்கிறீங்க? இன்ஸ்பெக்டரோட தம்பி. அப்படியா? அண்ணே, பணம் பெரிய அளவில் பேசி கை மாறி இருக்கனே. சொல்றது மட்டும் உண்மையாக இருந்தா இந்த ஜென்மத்தில் என் முகத்தில் முடிக்கக்கூடாதா? ஒன்னும் தெரியாத மாதிரி பொட்டியத்துக்கிட்டு செய்யறதையும் செஞ்சுட்டு எப்படி பண்ணுவாங்க? இதெல்லாம் ஒரு பொழப்பா. கபடியில கணக்கம்பட்டிக்குன்னு ஒரு பேர் இருந்துச்சு, இப்படி பண்ணி ஊர் மானத்தையே கெடுத்துட்டிய.
இவ்வளவு காலமா நானும் உங்க அப்பாவும் இத பத்தி பேசிருப்போமா? உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னுதான். உங்க அப்பா ஒன்னும் தப்பான ஆள் இல்லடா. கபடின்னு அவருக்கு உயிர். ஆனா உனக்காக எல்லா அவமானங்களையும் தாங்கிக்கிட்டு சொந்த ஊரை விட்டே வந்துட்டாரு. சரி வந்த வரைக்கும் லாபம் நமக்கு என்ன? என்ன இங்க கக்கூசி ஏழை எடுத்திருக்கேன். ஆமா என்ன விஷயமாடா இங்க வந்திருக்க? தங்கச்சிக்கு கல்யாணம்னே, அதான் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் பத்திரிக்கை கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன். அப்படியா? நம்ம நண்பர்கள் எல்லாம் ஒரு விஷயமா சந்திக்கிறோம். பத்திரிக்கையை கொடு, அப்புறமா கொடுத்துருவோம். சரிங்கண்ணா. என்ன உங்க ஊருக்கு வந்திருக்கேன் சரவணன் கண்ணிலே காமிக்க மாட்டேன்றீங்க? ஏறு, அவன் ஆளு திருநெல்வேலியில பரிட்சை எழுத போகுது. வர வேண்டிய டயத்துல மய கரெக்டா வந்து ஏறுவேன். மாப்பிள்ள அங்க பாரு. இதான் வந்து கிளம்பையே. என்ன உள்ள என் பொண்ணு மலர் இருப்பா, போய் வர சொல்லு. நம்ம பாப்பாங்களா? ஏன் பாப்பாடா? போ. யாருமா எங்க மலர்? சரி போ. நான் தான் உன்னை பைக்ல இறக்கிறேன்னு சொன்னேன்லம்மா. இல்லப்பா, எக்ஸாம்க்கு டைம் ஆயிடுச்சு, அதான் சீக்கிரம் போகணும்னு பஸ்ல வந்துட்டேன். என்ன டைம் ஆச்சு? சொன்னத செய்யுமா, ஏறு. என்ன சரவணா, என்ன செய்ய முடியல இருக்க? அவன் கொஞ்ச நாளாவே இப்படிதான்டா வந்துச்சு, கோழி மாதிரி இருக்கான்டா. மாப்பிள, அது ஒண்ணும் இல்ல, நம்ம சரவணுக்கு லவ் மேட்டர் ஓடிட்டு இருக்குல்ல. சரவணா உன் சூப்பரா இருக்கடா, எங்கடா பிடிச்ச? பிடிச்சனா? அவ மாமா வீட்டுக்கு இளவுக்கு போனால, அந்த மாமா வீட்டுக்கு போகாம வேற மாமா வீட்டுக்கு போய் அந்த புள்ளைய உசார் பண்ணிட்டேன். மாப்பிள, அவங்க அப்ப சுந்தரவண்டிபுரத்துல பெரிய ஆளா. ஆமா சரவணா, அந்த பொண்ணு பேர் என்ன? மலர். குடிச்சிட்டு என் பொண்ணை பத்தியே தப்பா பேசிட்டு இருக்கானுங்க. எனக்கு நான்
ஆண்டுகிட்டு சாலாம் போட்டு தாயி, நான் என் பொண்ண பொண்ணா பாக்கல, இந்த வீட்டு கொலசாமியை தான் பார்த்துட்டு இருக்கேன். எனக்காக வெளியே வாங்கப்பா. இன்னைக்கு ஒரு முடிவு தெரியாம இந்த இடத்தை விட்டு நான் ஒரு இன்ச்சு நகர மாட்டேன். நீங்க அவமானப்படுற மாதிரி கண்டிப்பா நடந்துக்க மாட்டேன். நம்பலாமா? எனக்கு இது போதுண்டா, உன்னை யார் தப்பா பேசினாலும் என்னால தாங்க முடியாது. பேசாம வாங்கடி. மலரு, மலர். திரும்பாதே, குடிகாரங்கிட்ட பழக்கம் வச்சுக்கிட்டா அசிங்கப்படுத்துவாங்க. என்ன சித்து போய்வ, இரு வர. மயனே, பொம்பளை புள்ளைய குஞ்சுனா மிஞ்சுங்க, மிஞ்சுனா குஞ்சுங்க, போற போக்குல சரியா வந்துரும்டா. வா இரு சித்து. பண்ண என்னன்னு கேட்டு வந்துடுறேன். நீ வா, அதுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். வா. நீ சரவணன்டி. சரி, நாங்க கிளம்புறோம். இல்லடி, நீ பேசிட்டு வாடி. என்னம்மா சாமி முட்டையா? நானும் வீட்டுக்கு தான் போறேன். வாமா போலாம். என்ன புழுக்க? பிச்சு போடாம பிச்சு. மலர், ஏ மலர், பேசாம. இனிமே எதுக்காதலாம். அங்க என்ன சத்தம்? அது ஒண்ணு இல்ல கண்ணே, ஒரு பெருச்சாளி தூங்க விடாம நொய் நொயின்னு இருக்கு. காலையில அவக்கு விசத்த வச்சு கொண்டுற. நீ நிம்மதியா தூங்கு. சரி பாட்டி. தயவு செஞ்சு வெளியே போயிடு, இல்லன்னா சத்தம் போட்டு எல்லாரையும் கூப்பிடுவேன். கூப்பிடு. மலர், மலர் நில்லு. எதுக்கு என்ன தொந்தரவு பண்ற? ஏன் என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி போற? என்னதான் பிரச்சனை உனக்கு? நான் எப்பவுமே உன்னை பார்க்க மாட்டேன். நீயும் என்ன பார்க்காத, என் பின்னாலேயே துரத்திட்டு வராத. அதான் எதுக்குன்னு கேக்குறேன். எங்க அப்பாவுக்கு உன்னை பிடிக்கல. உங்க அப்பா எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல, இதை பத்திலாம் எனக்கு கவலையே கிடையாது. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, உன்னை எப்படி தூக்கணும்னு எனக்கு தெரியும். நீ Students, today we are going to talk about human resource accounting systems and human resource accounting methods. First is historical cost method, and the next one is opportunity cost method. Okay students, tomorrow I'll teach you in detail. Bye. Thank you, ma'am. Hey Malar, என்ன இன்னும் நீ சரவணனே நினைச்சிட்டு இருக்கியா? இருந்தாலும் அவன் இப்படி குடிச்சிட்டு கலாட்டா பண்ணிருக்க கூடாது.
சரவண அப்படிலாம் பண்ண மாட்டான்னு எனக்கு தெரியும். அப்புறம் ஏண்டி அவனை ஒதுக்குறேன்? என்னால எங்க அப்பா பேச்ச மீற முடியல. அதே நினைச்சு குழம்பாத, வா போலாம். எல்லாம் வச்சுட்டா? ஆ வச்சுட்டேண்ணா. இந்த பஸ் கிளம்பிட போகுது, சீக்கிரம் போ. சரி வரணா. காலைல நேரத்தோட வா. ஆ வரணா. எதுக்கு பண்ணாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எதனால இப்படி செஞ்சாங்க?
காதல் தான். காதலா? அம்மா நானே சொல்லணும் தான் இருந்தேன், ஆனா அதுக்குள்ள இப்படி காதலிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையா? ஆனா காதலிச்சவளையே கைப்பிடிக்கணும்யா? அவன்தான் என்னங்க நீங்க இவனுக்கு புத்திபதி சொல்றதுக்கு பதிலா நீங்களே தூண்டி விடுவீங்க போல இருக்கு. அவன் என்ன கொலை பண்ணிட்டான்? அவன் புள்ளடி அப்படிதான் இருப்பான். ஏனுமா அன்னைக்கு நான் பண்ணேன், நீங்க அவன் பண்றான். நமக்கு ஒரு நியாயம், அவனுக்கு ஒரு நியாயமா? நாளை பார்ப்போம். ஓகே, என்னமோ எல்லாம் விதிப்படிதான் நடக்கும். சரவணா இங்க வாயா. என்னப்பா? நீ என்ன பத்தி என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியல, ஆனா என் நினப்பெல்லாம் உன்னை பத்தி தாயா. நாங்க வாழ்ற வாழ்க்கையை உனக்காக தாயா. நீ என்ன திட்டுறப்பெல்லாம் அப்பா திட்டுற மாதிரி நினைச்சுப்பேன். எல்லா தகப்பனும் தான் பிள்ளைங்க டாக்டராவோ என்ஜினியராவோ கலெக்டராவோ இருந்து ஆசைப்படுவாங்க. நான் சாதிக்க முடியாதது உன்னை வச்சு சாதிக்கணும்னு நினைச்சேன். உனக்கு எப்போ கபடி விளையாட்டுல விருப்பம் இல்லையோ அப்பவே லட்சியத்தெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டேன். உன் சந்தோஷம் தான் என் சந்தோஷம். எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அடிப்பட்டு சும்மா இருக்க மாட்டாயா? நீ இங்க இருக்க வேண்டாம். ஏமா மெட்ராஸ்ல நண்ப ஒருத்தர் இருக்கான், கம்பெனி வச்சிருக்கான். ஒரு 6 மாசம் எங்க போய் வேலை பாரியா? மத்ததெல்லாம் அப்பா பாத்துக்கிறேன். இது வரைக்கும் உங்ககிட்ட ஒன்னும் கேட்டது இல்லையா? அப்பா உங்க விருப்பம் என்னவோ அத நான் செய்யறப்பா. சந்தோஷம். மெட்ராஸ் சரவணா, இதுக்கு இப்ப நான் அனுப்புறேன் தப்பா நினைச்சுக்காதியா? என்னப்பா அப்பா மேல கோவம் இல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நான் அவங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டேன். அவன் பாத்துப்பா. சரிப்பா. காசு பத்துமா? சரிப்பா. சரியா பாத்துக்கப்பா. ஏமா அழுதுகிட்டே இருக்க? கண்ணத்தோட 6 மாசம் தானே வந்துடுறேன். சும்மா அழுதுட்டு இருக்காது, சந்தோஷமா அனுப்பி அண்ணன் சொல்லி. மறக்காம பக்கத்து வீட்டுக்கு போன் பண்ணு. நான் போன் பண்றேன், நீ அம்மாவ பாத்து. சரியா? நீ போய் போலாம். பண்றது மழை தண்ணியும் இல்ல, விவசாயமும் இல்ல, விலைவாசி வேற ஏறிக்கிட்டே போகுது. ஐயா இந்த வெண்ணிலா கம்பெனி கூட கோச்சரை பார்க்கணும். எங்கேயா இருப்பாரு? அதுவும் அந்த மணி பொருட்டா கடை இருக்குல்ல, அங்க போய் கேளுங்க. சொல்லுவாங்க. வாங்க. பாத்துங்க, படாத இடத்துல பட்டுற போகுது. ஒண்ணுக்கு 2 பிள்ளையாயி போச்சு, இனி பட்டானா படாட்டானா? பாத்துங்க. அத நாங்க பாத்துக்கறோம், நீங்க போங்க. அவனுக்கு அவன் பிரச்சனை, இவளுக்கு இவ பிரச்சனை. சோபா இந்த புரட்டாவை போட்டு முடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுதா சாமி.
மணி நேரத்துக்கு தாங்கும். அண்ணே என்னப்பா? நான் திருநெல்வேலி பக்கம் தென்காசியிலேருந்து வரேன். எந்த ஊர்லேருந்து வந்தாலும் நம்ம ஹோட்டலில் பரோட்டா உண்டு. அது இல்லைண்ணே, நான் வெண்ணிலா கபடி குழு கோச்சரை பார்க்கணும். எங்கே இருப்பாரு? வெண்ணிலா கபடி குழு கோச்சா? யார்? நம்ம சவுடமுத்து சாரா? ஆமாங்க. நீங்கள் எந்த ஊர் சொன்னீங்க? திருநெல்வேலி பக்கம் தென்காசிங்க. திருநெல்வேலி? நீங்கள் அவர் சொந்தக்காரா? அவர் இப்போ இங்கேயே பா தம்பி. அவர் பக்கத்து ஒரு ஆயக்குடியில் ஒரு ஸ்கூலில் பிடி வைத்தியாரை வேலை செய்கிறாரு. ஸ்கூலா? நான் இந்த ஊருக்கு புதுசு. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தால் எங்கேன்னு காட்ட சொல்கிறீங்களா? நீங்கள் உட்காருங்க, சாப்பிட்டு நானே வர்றேன். பரவாயில்ல, இருக்கட்டும், நான் வெயிட் பண்ணுறேன். பிளீஸ். அத்தா மகமாயி அப்பா, காலம் பூரா அந்த புரட்டாயினை விட்டு போயிடக்கூடாது. மழை மாதிரி குமிச்சு வச்சுருக்குறான். நீ எப்போ சாப்பிட்றது? நம்ம எப்போ கிளம்புறது? நம்மளே போட்டு நம்மளே சாப்பிட்றது நல்லா தான் இருக்குது. தம்பி போகலாம். தம்பி சாப்பிட்டுருங்கண்ணே. சாப்பிட்டேன்ப்பாண்ணே. எனக்காக பாதியில் எந்திரிக்க வேணாம். நான் யாருக்கும் பாதியில் எந்திரிக்க மாட்டேன். சாப்பிட்டேன்ப்பா, பாருங்க கிளியராக இருக்கு. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்ப்பா. வேணா ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுறீங்களா? நான் திருப்பி போட்டு சாப்பிட்டு காட்டுறேன். ஐயோ வேணாங்க. வேணாமா? நம்ம கிளம்பலாம். சரி. வேலைக்காரனே இப்படி சாப்பிட்டானா, இப்போ ஓனர் நிலைமை என்ன ஆகும்? இங்க வேலைக்காரன் நான்தான், ஓனரும் நான்தான். தம்பி கடை வச்சிருக்கிறது எனக்காகத்தான். வெளியில போய் சாப்பிட்டா கட்டுப்படி ஆகல. போலாமா தம்பி? வாங்க. ஏங்க, கடைக்கு யாரா வந்தா? என்ன தவிர யாரும் வரமாட்டாங்க. திரும்பவும் நான்தான் வரணும். வாங்க. மனுஷ சரவணன் தேடி வந்து யாருன்னு தெரியல. சரி வர சொல்லுங்க. சரிங்க சார். சார் சார் சொல்லுப்பா. சார், நான் வெண்ணிலா கபடி குழு டீமில் சேரணும் சார். அந்த டீமெல்லாம் கலைஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால தான் எங்கள் ஸ்கூலில் சேர்ந்து பசங்களுக்கு கபடி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அது சரி, அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கே, என்ன அப்படி தெரியும்? சார், நீங்கள் மில் டீம் கோச்சாக இருந்து அங்கேருந்து பிரச்சனையே வெளில வந்தீங்க. அதுக்கப்புறம் வெண்ணிலா கபடி குழு டீமுக்கு கோச்சாகி அவங்கள மதுரை மேட்சில் ஜெயிக்க வச்ச வரைக்கும் எனக்கு தெரியும் சார். அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. சரி, உனக்கு இப்போ நான் என்ன உதவி பண்ணணும்? உங்ககிட்ட நான் கபடி கற்றுக்கணும் சார். கபடி கற்றுக்கிறேன்னா அவ்வளோ ஈஸின்னு நினச்சியா? அதுக்கு ஒரு தகுதி வேணும். என்ன சார் அப்படி சொல்லிட்டீங்க? கபடி விளையாடுறதுக்கு தமிழ்ன்ற ஒரு தகுதி போதாதா சார்? நல்லா பேசுகிறது. வந்ததுக்கு போய் முருகனை கும்பிட்டு ஊருக்கு போய் ஒழுங்கா ஒரு புடுற வழியை பாரு. சார் போல போ. ஏய், நல்லா ஸ்பெட் பண்ணல. கம் ஆன் கம் ஆன், கெட் அப் நவ். இதனால சகல விதமான மக்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா, நம்ம ஊர் காளியம்மன் கோயில் திருவிழா சம்பந்தமா இன்னைக்கு ராத்திரி ஊர்கூட்டம் போட்டிருக்காங்க சாமியோ. எல்லாரும் தவறாம கலந்துக்கங்க. என்னத்துக்கு மாப்பிள இப்ப கூட்டத்தை கூட்டியிருக்காங்க? அந்த பெருசுகளுக்கு வேலை வெட்டி இல்லையா? எல்லாரும் அமைதியா இருங்க. பின்னாடி இருக்கிறவங்களா கசகசன்னு பேசாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருக்கப்பா. நீங்க பேசுங்க. அதாவது என்ன? அதாவது உக்கார் உக்கார், அமைதியாரு அமைதியாரு. அதான் பிரசன்ட் பேசணும் சொல்றாருல, அமைதியாரு. அப்ப அவர் அமைதி அமைதி. அதான் பிரசன்ட் பேசணும் சொல்றாருல, அமைதி அமைதி. தம்பி
அவர் என்ன சொல்ல வர்றாரு? இவர் பெரிய பிரசரண்ட் பேசப்படாம சொல்லிருக்காரு. அவர் என்ன இறாரு? அமைதியா டேய் என்னடா நீ? யாரே பேசாத பேசறதா? யாரா பேசுறது? ஆமா எல்லாரும் அமைதியா இருந்து அப்புறம் யாரும் நீங்க பேசுறியா? நீங்க உட்காருங்க. நம்ம ஊர் மக்களுக்கெல்லாம் நான் ஒன்னு சொல்றேன் கேட்டுக்குங்க. நம்ம எப்பெல்லாம் திருவிழா நடத்தணும்னு நினைக்கிறோமோ அப்பெல்லாம் ஏதாவது உயிர் பலியாகி திருவிழா நடத்த முடியாம நின்னு போயிருக்கு. மழை தண்ணி இல்ல, விவசாயம் இல்ல, ஊரு பூரா ஒரு பஞ்சம் பட்டினியா கிடக்கு. ஏதோ ஆத்தா குத்தம் நினைக்கிறேன். அதனால நம்ம ஊரு பிரச்சனை தீர்றதுக்காக ஆண்டிபட்டில இருந்து ஒரு கோடா இங்க கூட்டியா வந்திருக்கேன். அவர் ஆத்தா கிட்ட கேட்டு நமக்கு அருள் வாக்கு சொல்லுவாரு. என்னையா இது? இந்த காலத்துல மூட நம்பிக்கைத்தனமா பேசிக்கிட்டு கோடா இங்கயா குறி சொல்றாரா? குட்டையை ஆரம்பிச்சா நான் ஒன்னு சொல்லல சாமி, அங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல ஐயா. சின்ராசு இங்க எல்லாத்துக்கும் நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு நம்பிக்கை இல்லாட்டினா இங்க உட்காராதீங்க, எந்திரிச்சு அங்கிட்டு போயிருங்க. நீங்க அது எப்படி என்ன நீங்க வெளியே போக சொல்லலாம்? நானும் இதே ஊர்ல பிறந்து இதே ஊர்ல வளர்ந்தேன். மட்டும் என்னடா பாகிஸ்தானியா பிறந்தோம். நான் ஒண்ணு உங்களை மாதிரி முட்டாள்தான் பேசிட்டு இருக்கலாம். ஏய் அப்ப நான் முட்டாள? இங்க இருக்கிற அத்தனை பேரும் முட்டாள? அப்ப நாங்களா முட்டாளா? அந்த இடத்துல ஒண்ணு நான் சொல்லலாம். அந்த குட்டையத்துக்கு வெளியில படுக்கப்பா. ஏய் சின்ராசு, உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஊர் மக்களுக்காக நீ ஒத்துதான் போகணும். அமைதியா உட்காருப்பா. முதல்ல உட்காருங்க, உட்காருங்க, அமைதியா இருங்க. ஆத்தாட்ட வேண்டி ஒரு நல்ல வாக்கா சொல்லுங்க சாமி. ஓம் பங்குக்கு ஏதாவது கோர்த்து விடு. அம்மா காளி பகவதி கம்ப காமாச்சு, இந்த ஊர் மக்களுக்கு ஒரு நல்ல வாக்கு சொல்லுமா? அவன் சரக்க ஓவர் அடிச்சிருப்பான். ஒரு ஆன்மா இந்த ஊரையே சுத்தி சுத்தி வருதா? அது வேதனையோட சுத்துதுரா? அப்புறம் எப்படி அந்த ஊர்ல மலைபையன் அது ஆசை நிறைவேறா? வருஷம் வருஷம் இப்படிதான் நடக்க சாமி? ஒண்ணு புரியல சாமி, எல்லாத்துக்கும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க சாமி. மாட்டிக்கிட்டே ஒண்ணுங்களா? விளையாட்டுக்காக பேர் வாங்கி கொடுத்துட்டு அல்பாயுதம் செத்து போனாலே அவன் ஆன்மாதான இயக்கத்தோட அழைஞ்சுக்கிருக்கு. நாளைக்கு பார்க்க முடியல. இது காரியோட உத்தரவு. எல்லாரும் கோடாங்கி சொன்னதை கேட்டுக்கிட்டீங்கல்ல, இனிமே வெண்ணிலா கபடி குழு பசங்க கையில தான் இருக்கு. நாளைக்கு திருவிழாவுக்கு கொடிமரம் நடப்போறது உறுதி. திருவிழா முடிகிற வரைக்கும் எல்லாரும் சுத்த பத்தமா இருங்க. சரிங்க. அதுக்கு ஏண்டா என்ன இந்த பார்வை பாக்குறேன்? சும்மாதான். ஊர் மக்கள் எல்லாம் போயிட்டு வாங்க. கோடி நான் வரேன், நான் இல்லாம போக மாட்டேன். என்னடா எல்லாத்தையும் நம்ம தலையில கட்டிட்டு போறாங்க? இப்ப என்ன பண்றது? இதுக்கு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். நல்ல முடிவா எடுப்போம். வணக்கம் சார். என்னால எந்த நேரத்தில் வந்திருக்கீங்க சார்? நாங்க ஒரு முடிவோட தான் சார் வந்திருக்கோம். என்ன முடிவுல? வெண்ணிலா கபடி குழு டீம் மறுபடியும் ஆரம்பிக்கும். போதே
அன்னைக்கு ஒவ்வொருத்த வீடா தேடி வந்து கூப்பிட்டு போய் எங்களுக்கு குடும்பம் இருக்கு, புள்ள குட்டி இருக்கு, பொழப்ப பாக்கணும்னு போனீங்க. ஆனா இன்னைக்கு எவனோ ஒரு கோடாங்கி குறி சொன்னானு நீங்க பயத்துல இங்க வந்து நிக்கிறீங்க. இதுக்கெல்லாம் நாள் கிடையாது, போய் வேற ஆளை பாத்துக்கங்க. நாங்க பேசுனது முன்ன பின்ன இருக்கலாம் சார், ஆனா வெண்ணிலா கபடி குழுக்காக எங்க கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் நாங்க உண்மையா விளையாடுவோம் சார். யாரா சுப்ரமணி, அன்னைக்கு மாரிமுத்து அடக்கம் பண்றப்ப குழிக்குள்ள குதிச்சு கத்து கத்துன்னு கதறின இல்ல, அது சும்மாவா? மாரிமுத்துக்காக என்னல பண்ணிருக்கீங்க நீங்க? அவ்வளோ கஷ்டப்பட்டு ஜெயிச்ச கப்ப திரும்பி விட்டுட்டீங்க. இதுவரைக்கும் எப்படியோ சார், நாங்க மறுபடியும் விளாண்டு அந்த கப்ப திரும்ப வாங்குறோம் சார். உண்மையா விளையாட்டு நேசிக்கிறதா இருந்தா காலையில கிரவுண்டுக்கு வாங்க. சரி சரிங்க சார். என்ன சுப்பிரமணி பொஸ்குன்னு இப்படி வாக்கு கொடுத்துட்ட, கப்ப நம்ம வாங்கிடுவோமா? உன்னை பலி கொடுத்தாவது அந்த கப்பை வாங்குறோம். கமான் காய்ஸ். விளாண்டு ரொம்ப நாள் கேப் விட்டு போச்சா? இப்படி இருந்தீங்கன்னா உடனே விளையாட முடியாது. முதல்ல பாடியை ஃபிட் பண்ணலாம். அஞ்சு பேரா? நாளைக்கு பழையில இருந்து மூணு பேர் வர சொல்றேன். நாளை இந்த ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கலாம். இப்போ போய் ஃபார்ம் பண்ணுங்க. வாழைங்க வேல, இன்னும் இங்கே தான் இருக்கியா? ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். சரி, நீ வந்து கேட்ட நேரமோ என்னமோ எல்லாமே நல்லதாக தான் நடக்குது. ஏப்பா நம்ம ஊருக்கார் பையன்தான். தெரியும் சார். ஏல ஏற்கனவே எல்லாரையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கியா? ஆமாம் சார். ஆ சரி, யூனிட் டீமில் சேர்த்துக்கங்க. சரிங்க சார். நீ நாளைக்கு வந்துடு. சரி சார், போய்ட்டு வா. வரணும். ஆ போய்ட்டு வாங்க தம்பி. ஆ நீ கண்டிப்பாக பண்ணுங்க. பண்ணு பண்ணு. ஏ பாண்டி, அது போதும் போதும், எதை போய் பண்ணு. என்ன பண்ற நீ? சூப்பர் சூப்பர், பண்ணு. ஏய் நல்லா சுத்தல. என்னல சேகரிங்க சார்? என்னையும் விளையாட்டுல சேர்த்துங்க சார். சார் அவன் வந்தா நாங்க யாரும் விளையாட மாட்டேன் சார். ஆமா சார், பின்னாடி சாதிக்கிறீங்கன்னு சொல்லி பிரச்சனை பண்ணுவேன் சார். சார் அன்னைக்கு ஏதோ தெரியாம நடந்துருச்சு சார். இவ்வளவு நாள் அவங்களை பிரிஞ்சிருக்கிறதே நான் பெரிய தண்டனை நினைக்கிறேன். இனிமேல் இப்படி நடக்காது சார். எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க. சுப்பிரமணி அவன் தான் தப்பா உணர்ந்துட்டால, என்ன சொல்ற? சரிங்க சார். புலிகளின் கோடு வலிமையின் கோடு, புயலன நீத பறந்து வாடா உன்னை ஜெயிக்க.
உடல் குழம்புனா சரவணுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. அதெல்லாம் கிடையுதோ இல்லையோ பிள்ளைக்கு. சின்னதாயி, உன் மகன் ஃபோன் பண்ணிருக்கான். உன் பையனுக்கு மூக்கு வெதிர்ச்சு போல இருக்க, போய் பேசு. ஹலோ சரவணா, நல்லா இருக்கேப்பா. நல்லா இருக்கம்மா, நீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. அப்பா இப்பதான் உன்ன பத்தி பேசிட்டு இருந்தாரு. மா தங்கச்சி எப்படி இருக்காமா? அவளுக்கு என்னப்பா, நல்லாதான் இருக்கா. அம்மா அப்பாவை நல்லபடியா பாத்துக்கோமா. அவரை நான் நல்லதாண்டா பாத்துக்கிறேன். நீ உன் உடம்பு பாத்துக்கோ, வேளை வேளைக்கு நல்லா சாப்பிடு. சரிம்மா, நான் கூப்பிடுறேன். சரிப்பா, வச்சிடறேன். சார் வணக்கம் சார். என்னல இந்த பக்கம் சுப்பிரமணி பார்க்க போறேன் சார். சரவணன் சொன்னல, இவன்தான். வணக்கம்ங்க. நீங்க தான் ஊர்ல இருந்து வந்தாங்க, கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்காருப்பா. சரிங்க. ஆமா, உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு இருந்த. இந்த டீம் திரும்பி சேர்ந்ததுக்கும் உனக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிற மாதிரி இருக்கே, என்னல பண்ண? நீங்க ஊருக்கு போடான்னு சொல்லிட்டீங்க, நானும் பழனிக்கு போய் பஸ் ஏறிட்டேன். ஒரு மதுரை என்ன விஷயமா போறீங்க? ரொம்ப காலமா கணக்கம்பட்டியில மழை தண்ணி இல்லாம கோயில் திருவிழா நடக்காம தடப்பட்டு போய் கிடக்கான். அதனால குறியா தண்ணி வர சொல்லிருக்காங்க. ஒரு நல்ல விஷயத்துக்காக பண்ணா எதுவுமே தப்பு கிடையாது. விவரம் தெரியாத ஆளா இருக்கியே. ஏதோ ஒன்னால ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. சரி சரி. ஹலோ ஹலோ, வயசுக்கு ஒழுங்காக பேசியா? அம்மனுக்கு பால் கூட எடுக்கிற பக்தர்கள் எல்லாரும் நாட்டாம வீட்டுக்கிட்ட தயாரா இருக்குமாறு கோவில் திருவிழா கமிட்டி சார்பா கேட்டுக்கிறோம். எப்படி பங்காளி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நான் எப்படி இருந்தேன் என்ன பங்காளி? உங்களை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? நீங்க ஜெயிலுக்கு போயிருக்கேன் கேள்விப்பட்ட உடனே அப்படியே உடைத்திட்டு பங்காளி. அட அதை விடுப்பா. என்னத்தை விடு பங்காளி? என்ன விடு? ஒரு மனுஷன் கோவம் ஜாகத்தான், அதுக்கு இப்படியா கத்தி எடுத்தா குத்துறது? பின்ன ஒரு மனுஷன் கேவலம் பேசிக்கிறத எவ்வளவு நேரம் போறது? கேவலமானவன் கேவலமானவன பத்தி தான் பேசுவேன். நான் அவன சொல்றேன் பங்காளி. அவன் ஆளு ரொம்ப வீக்கு பங்காளி, ஒரே குத்துல பொசுக்குன்னு போயிட்டான். சரி சரி, விடுங்க விடுங்க பங்காளி. உங்களை காலம் போற ஜெயிலுக்குள்ள வச்சு கலியா போட்டு கொண்டிருப்பாங்க. அதே மூஞ்சி சொல்லுதே, சோத்த பார்த்து பல வருஷம் ஆச்சுன்னு.
இங்க பாருங்க பங்காளி நீங்க வந்தது வந்துட்டீங்க நம்ம வீட்டுக்கு வாங்க ஒரு கறி கஞ்சி குடிச்சிட்டு போங்க சொன்னதே போதும் பங்காளி வயதஞ்சி மாதிரி ஆகி போச்சு அதெல்லாம் முடியாது நீங்க கண்டிப்பா வந்து உங்க குழந்தை கையினால ஒரு சோறு சாப்பிட்டு தான் போகணும் கண்டிப்பா வந்து சாப்பிட்டு தான் போகணுமா சாப்பிட்டா உடனே போயிருவீங்க இல்ல பங்காளி நீங்க வரணும் ஏதோ இஷ்டப்பட்டு கூப்பிடுற வார சந்தோஷம் பங்காளி நீங்க வந்தே ஆகணும் இதை விட்டா தானே வர முடியும் இல்லைன்னா மட்டும் நீ விக்கு விக்குன்னு வந்துருவேன் அப்ப வந்துருங்க பங்காளி போ வரேன் பங்காளி நான் உங்களுக்காக சாப்பிடாம வெயிட் பண்ணுவேன் முன்னாடி போப்பா சரிங்க பங்காளி வரேன் சிச்சிக்கிறோங்க ஏத்தா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க வளையல் வாங்கிட்டு இருக்க மாமா இந்த வளையல் அப்புறம் மாட்டிக்கலாங்க வா வர வழியில பங்காளிய பார்த்துட்டேன் என்ன பங்காளி பங்காளி முருகன் முருகன்னா அட நம்ம மதுரைக்காரன் மதுரையில ஆயிரம் முருகன் இருக்கான் உங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும் தெரியல அட நல்ல ஒத்த கால இப்படி வாங்கி வாங்கி வருவாப்லையே யார் அந்த கால விஸ்கி விஸ்கி நடப்பானே அந்த விஸ்கி தான் பைபிள்ல ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருப்பான் போல இருக்கு அந்த மொகர கட்டைக்கு கஞ்சி கிஞ்சி ஊத்தி இருக்க மாட்டாங்க ஆள் அப்படியே இருந்து போய் கண்ணெல்லாம் நட்டுக்கிட்டு இருந்தா பேசி முடி பார்க்க பாவமா இருந்துச்சு டேய் இங்க வா பக்கத்துல என் வீட்டுக்கு வந்து கறி கஞ்சி குடிச்சிட்டு போறியாடான்னு கேட்டு உடனே நாக்கு தொங்க போட்டு அப்படின்ட்டேன் பிச்சைக்கார பைவில நாலு இடத்துல பிச்சை எடுத்து பழக்கப்பட்டவைய கூப்பிட்டோன்னு வரேன்ட்டேன் என்ன பண்றது உன் கைனால கொஞ்சம் கறி கஞ்சி ஊத்தி விடு குடிச்சிட்டு போய் தொலையட்டும் எந்த கஞ்சி இருக்கு இங்க இங்க பாரியா அதான் வீட்டுல இருக்குல்ல அதான் உங்க பங்காளி வந்து தின்னுட்டு போயிட்டாங்க அவங்க எப்ப வந்தாங்க அதெல்லாம் நீங்க இப்படி போனோட இப்படி வந்துறாங்க வந்துட்டாங்களா அவங்க இவங்களை நம்பி வெளியூரே நம்ம போக முடியலையே இங்க பாரு அவங்க நாளப்பணம் வந்தாங்க வாசல நிக்க வச்சு அனுப்பிடு உள்ள விட்டுறாத சமயம் பார்த்து பாத்திரத்துல கை வச்சிருவாங்க அப்புறம் கேர்ஃபுல் அப்புறம் வீட்டுல என்னதான் இருக்கு நாய்க்கு போற எலும்புதான் இருக்கு இருக்கா அப்படி மேல பட்டு மணம் லைட் தமாசா அப்படி தூவி தூக்கி போடு எல்லா பக்கம் கவிட்டு ஓடி போயிருவேன் அப்ப நாய்க்கு என்ன செய்யறது நீ வச்சத நாய் எப்படி சாப்பிடும் அட ரெண்டு பேரும் பிரிச்சு எடுத்துக்கிடுவாங்க அத்தா போத்தா சரி போ அப்படியே மினுக்கிக்கிருவேன் அவன் எதை கூட்டாது பங்காளி வந்துட்டீங்களா நீங்க வந்துட்டீங்க உங்க குழந்தை சொன்ன ஆள் அப்படியே பதறி போயிட்டா இவன் வச்சுக்கிட்டு எவ்வளவு நேரம் பேசியிருக்கமா எஸ்கேப் ஆயிட வேண்டியதா பங்காளி ரொம்ப ஹாப்பி ஆயிட்டா நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ண நான் உனக்கு என்ன பண்ணேன் எனக்கு ஒண்ணுமே பண்ணலையே உன் முன்னாடி கையில கறிஞ்சு வருதுங்கன்னு நான் கேட்டேனா இங்க பாரு நாலு வார்த்தை பேசணும்னவே நறுக்குன்னு குத்தி ஜெயிலுக்கு போனவன் நீ 40 வார்த்தை பேசியிருக்க ஏய் நில்லு என்னடா என்னாச்சு என்ன பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறா ஏய் சரவணா சரவணா ஒரு ஜெயில் பரவ என்ன குத்த வரேன்ப்பா அண்ணே ஏன் ஆள் போறானே கோயில் திருவிழா அதெல்லாம் ஒத்துறாதியா அம்மா எங்கம்மா போயிட்ட நம்ம ஊர் காளியம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்தது டேய் தோஸ்தான் கிட்ட இருக்க அந்த பிள்ளையா ஆமாண்ணே நம்ம ஊர் பிரசரண்ட் வீட்டுக்கு விருந்தாளியா வந்த பொண்ணுடா தேவலாம அத சொல்லி குழப்பத்தை உண்டு பண்ணிராத நீங்க போங்க நான் போய் சாமி கும்பிட்டு வந்துறேன் மலர் ஹலோ யார் நீ ஏன் மலர் மலர் நீ பின்னடியே வர உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என் பேர் மலர் இல்ல நந்தினி திரும்ப இந்த மாதிரி என் பின்னடியே வந்துட்டு இருந்தீனா எங்க பெரியப்பா கிட்ட சொல்லிடுவேன் அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும் ஆ சகல வணக்கம் வணக்கம் நம்ம குடும்பத்துல எல்லாரும் எப்படி இருக்கீங்க சகல நாங்க எல்லாம் நல்லா இருக்க சகல அப்ப திருவிழா எப்படி போயிட்டு இருக்கு கிட்ட இருந்து எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்துட்டேன் ஆஹா சூப்பர் சூப்பர் சகல மலர்ட்ட கொஞ்சம் போன் கொடுங்களேன் பேசணும் அம்மா மலரே அப்பா பேசுறாங்களா உண்மைதானே சர்ரா சர்ரா அம்மா எப்படி இருக்க நல்லா இருக்கிறேன்ப்பா அண்ணா திருவிழாவில் கண்ட காளி பேல சுத்துவானுங்க பார்த்து உசரா இருக்கணுமா எங்க போனாலும் பெரியமா பெரியமாட சொல்லிட்டு போனோம் புரியுதா சரிம்மா திருவிழா முடிஞ்சது உன் அப்பா வந்து கூட்டு போறேன் சரியா போன பெரிய பெரிய குடும்பமா ஆ சொல்லுங்க சகல எல்லா விஷயத்தையும் சொல்லித்தான் மலர் அங்க அனுப்பி வச்சிருக்கேன் மலர் விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு
நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. உங்க ஊர்ல நீங்க பெரியாள்னா என் ஊர்ல நான் பெரியாள். எல்லாத்துக்கும் மேல நம்ம வெண்ணிலா கபடி குழு பசங்க இருக்கானுங்க. நான் ஒரு வார்த்தை சொன்னா தொட்டுட்டு வாடானா தூக்கிட்டே வந்துருவாங்க. சொல்லிட்டேன் பாரு, தூக்குறானே இல்லையானு. என்னது இல்ல நீங்க சொன்னா கரெக்ட். இல்ல இல்ல இங்க சரி சாகல, நான் போனை வச்சிடறேன். என்னமோ சொல்ல வந்தீங்களே, சொல்லுங்கப்பா. ஐயா இல்லைங்கய்யா, கரகாட்டக்காரி இங்க வந்துட்டா. அவ தங்க இடம் இல்ல, அத எங்கன்னு. என்னப்பா எப்பயும் போல நம்ம ஸ்கூல்ல கொண்டு தங்க வைங்கப்பா. அப்படியா, சரிங்கய்யா. சுப்பிரமணி கொஞ்சம் நில்றா. சுப்பம்மாவ பள்ளிக்கூடத்துல தங்க வைக்கிறது? வேற எங்க தங்க வைக்கிறது? என் வீடு இருக்குல்ல அங்க தங்க வச்சிடலாம். தங்க வச்சு அது பாட்டுக்கு ஓரமா படுத்துக்கிட்டும், பக்கத்துல நான் சும்மா படுத்துக்கிறேன். நீங்க சும்மாதான் படுக்க முடியும் ராஜா, வேற என்ன பண்ண முடியும்? தங்களுக்கு சொந்தமான இடத்திலே விவசாயம் பண்ண முடியாமல் ஆடு மாடு மேய்ந்து கொண்டிருக்கின்றது. எதற்காக அடுத்த இடத்துல விவசாயம் பண்ண ஆசைப்படுகிறீர்கள்? நீங்க பார்க்க மட்டும்தான் ராஜா முடியும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. நிக்காதா, போங்க. வண்டியில பெட்ரோல் இல்லையா, இவருக்கு டபுள்ஸ் கேக்குது. விளக்கி வச்சிருக்க மாப்பிள்ள போல நீ பாட்டி தோப்புல அதில்
ஹலோ நான் சாமி பேசுறேயா ஏ சாமி எப்படி இருக்க நான் நல்லா இருக்க நீ எப்படி இருக்க நான் நல்லா இருக்க சாமி என் பையன் எப்படி இருக்க பையனா என்னடா சொல்ற ஏ அங்க தான் அனுப்பி வச்சேன் அனுப்புறேன்னு சொன்னேன் ஆனா அவங்க வரலையே என்னையா சொல்ற சாமி வேற எதுவும் பிரச்சனையா இல்லையா ஒண்ணு பிரச்சனை இல்ல நான் வச்சிரேன் ரெண்டு லோடு கல்ல அனுப்ப சொன்னீங்களா என்னாச்சு என் பையங்க என் பையன் எங்கயா ஒரு வயசு பையனை காணமாயா மட்டும் ஒருவேளை பக்கத்துல சுடுகாட்டுக்கு போ நிறைய எலும்பு கிடைக்கும் எலும்பு கண்ணு குட்டி போடும் நான் எலும்பா போடுறேன் கடிக்க பல்லு இருக்கா இருக்கு காட்டு செட்டு பல்லா கடிக்கிறப்ப அடுப்பு கறியத்தை அள்ளி போடணும் வந்துட வேண்டியது காத்துல படகு ஓட்டுற போடுறேன் சாப்பிடு அது தலைய வெட்டுறப்ப பல்ல வெட்ட மறந்துட்டாங்க நல்ல கடிச்சு சாப்பிடு கடி 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 அப்படி நல்லா சாப்பிடு சுப்பிரமணி அப்படி கறிவை இந்த வச்சுட்டா போகுது ஐயோ எனக்கு வேணாம் நான் சைவத்துக்கு மாறிட்டேன் எந்த உள்ள நல்ல எலும்பெல்லாம் சைவத்துல சேர்த்தாங்க உனக்கு எலும்பு கறிடா போதும் 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 வேணாமா பரவாயில்ல வாங்க சித்தப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கம்மா நீ எப்படி இருக்க நான் நல்லா இருக்க சித்தப்பா சரி போ அடடே வாங்க 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 சாப்பிடலாம் ஏய் ஹரனியே உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகத்துல இருக்க இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்க ஏய் இங்கடா பார்த்த போன திருமத்துல நான் உங்களுக்கு மாப்பிள்ளவ நீங்க எனக்கு மாமா இருந்த மாதிரி ஞாபகம் இருக்குது உன்னை அடிக்கடி எங்கேயோ சட்டை கிழிச்ச ஞாபகத்துல இருக்க மலர் பெரியமா அந்த வாழைத்தார எடுத்து தம்பிட்ட கொடுத்து அனுப்பு
என்ன பாத்துட்டு இருக்க? போய் குடு தம்பி. சரி நான் வாங்குறேன். போ. உன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். சீக்கிரமா பண்ணு. ஏ மலர். யார் நீ? உன் பெரியம்மா தான வாழைத் தர எடுத்து வச்சாங்க. வாழைத் தர எடுத்துட்டு கிளம்பு. மலரே, இது வந்துட்டே இருக்க பெரியம்மா. ஏ மலர். நில்ல. ஐயோ விடு. நில்லன்றல்ல. பார் மலர். என்ன அந்த பரதேசி பேரால என் பொண்ணுக்கு பிரச்சனை நானே ஓ வீட்டுக்கு வந்து வச்சேன் நீ என்ன அவனே உள்ள விட்டு கொட்ட அப்படி விட்டுட்டு இருக்க ஐயோ சகல எனக்கு எதுமே தெரியாது சகல அவன் வெண்ணிலா கபடி குழு டீம்ல இருக்கனால தான் அவன வீட்டுக்குள்ளே நான் விட்டேன் ஓ லேட வேணானு வீட்டுக்குள்ள விட்டியா பாத்தியா அங்க விளையாடுறது போறா இங்க விளையாடற போறா சகல வயசு பொண்ணு இருக்கிற வீட்ல வயசு பையல உள்ள விட்டுருக்கே நீலாம் பெரிய பையல மாமாவையா சகல நீ தப்பு தப்பா பேசுற இங்க இருக்கிற வழி இங்க வரும்போது தெரியா நான் ரைட்டா பேசுறேன் தப்பா பேசுறேன் நானே ஒரு சுக்கா வரவுக்காக பிள்ளை எப்படி அடிச்சு கூட்டு போறியா நீ ஒரு பெரிய மனுஷனா முன்னாடி தலைகுனிய வச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல சார் அந்த பொண்ணு இவனும் ஏற்கனவே லவ் பண்றாங்க சார் அந்த பொண்ணு இங்க வரும்னு இவனுக்கு தெரியாதுங்க சார் இவனோட நோக்கம் கபடி விளையாடுறதான் சார் அது இல்ல இவங்களை பார்த்தாலே கபடி ஆட குருவி கூடு மண்டையா இருறா பேசிக்கிட்டு இருக்கும்ல சார் இனிமே இந்த பிரச்சனை வராம நாங்க பாத்துக்கிறோம் சார் ஆமா சார் சுப்ரமணி கபடி மட்டும் அவன் குறிக்கோளா இருந்தா உள்ள போ சொல்லு இல்ல அவ பின்னாடியே போ சொல்லு சரிங்க சார் நாளைக்கு மதுரை மேட்சுக்கு போனோம் எல்லாம் ரெடியா இருங்க கபடி போட்டியை நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆர்வம் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார் வெண்ணிலா கபடி குழு வெண்ணிலா கபடி குழு காசு என்று பாட இருக்கிறார்கள் Yeah.
என்ன நீயா வாழ்க்கையில நீ பண்ண ஒரே ஒரு டாஸ்க் இதுதா அதுவும் தப்பு எந்திரிச்சு போ போ அப்படியே ஓடி போ எல்லா இடத்துலயும் சரவணன் தேடி பார்த்துட்டேன்ப்பா எங்க இருக்கானே தெரியல பாண்டி தான் உன்னை கேட்டா தெரியும்னு சொன்னான் நீயாவது சரவணன் எங்க இருக்கான்னு சொல்லுப்பா தெரியலையேப்பா தங்கச்சி கல்யாணத்துக்கு பத்திரிகை கொடுக்கும் போது பார்த்தது அதுக்கப்புறம் அவனை பார்க்கவே இல்லைப்பா என்னப்பா அது நம்பிக்கையோட வந்த உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நீயும் இல்லைங்கிற என்ன பண்றதுனே தெரியல நீங்க பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் நடந்திருக்காது கபடி போட்டி நடக்குதுன்னு இவ்வளவு தூரம் வந்துட்டோம் போயிட்டு போயிடலான்னு இல்லையா நானே சரவணனை காண ரொம்ப தவிச்சு போயிருக்கேன் வேணாமியா தாஸ் எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு உங்களுக்கு என்ன சார் குழப்பம் தேர்ட்டி கப்பை வின் பண்ணிடுவோம்ல நம்ம திடீர்னு ஏன் சார் சந்தேகம் என்னோட பயம் எல்லாம் அந்த வெண்ணிலா கபடி குழு சரவணனை பத்தி தான்ப்பா அவன் மட்டும் வித்தியாசமா விளையாடலாம் ஒரு கேம் சேஞ்சரா இருக்கு அதான் சார் அவன் ஒரு ஆளுன்னு அவனை நினைச்சு பயந்துட்டு இருக்கீங்களே சார் நீங்க வீணா டென்ஷன் ஆகாதீங்க அவனை என்ன பண்ணணும் ஏது போகணும் எனக்கு தெரியும் தைரியமா இருங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அங்க பசங்க எல்லாம் பிராக்டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒண்ணும் இல்ல போங்க வர என்னன்னு ஒண்ணும் இல்ல அதை உன் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுதே இங்க பாரு என்ன அந்த பிள்ளைய பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா வாழ்க்கையில வெட்டுன்னு ஒண்ணு வந்துட்டா போதும் எல்லாமே உன்னை தேடி வரும் புரியுதா மத்ததை யோசிக்க விட்டுட்டு மேட்ச பத்தி யோசி சீக்கிரமா வந்து சேரு முகமெல்லாம் வாடி போய் கிடக்க ஒத்த பிள்ளைய வச்சுக்கிட்டு இவ்வளவு சொந்த பந்தம் இருந்தும் அவ கல்யாணத்தை இவ்வளவு எளிமையா நடத்தணுமாங்க ஏய் அவ பண்ண அசிங்கத்துக்கு இது பண்றதே அதிகம் என்னலா இந்த நேரம் பார்த்துதான் கோயிலுக்கு போகணுமா இல்லங்க சார் கோயிலுக்கு போயிட்டு உடனே வந்துருன்னு சொன்னாங்க வெண்ணிலா கபடி குழாடினரும் ஆர்கே மில்ஸ் அணியினரும் தங்களை தயார்படுத்திக் கொண்டு ஆடுகளத்திற்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஏதோ கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப என்னல பண்றது சார் சார் என்னல கோயிலுக்கு போட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா அவன் இங்க இல்ல கோச் வேல ஒரு அஞ்சாறு பேர் வந்து சரவண தூக்கிட்டு போயிட்டாங்க கோச் என்னடா சொல்ற ஆமாடா என்னல நீங்க யாரும் பாத்தீங்களா தெரியல வேற யாரும் இருக்காது அவன் தான் பண்ணிருப்பான் வாங்கல தாசர் இவ்வளவு கேவலமா நடந்துக்கோ என்ன எதிர்பார்க்கல ஹலோ என்ன கேவலமா நடந்துட்டாங்க சரவணன் தான் ஏன் கடத்தின நான் கடத்தின ஒரு கபடி பிளேயர் இன்னொரு கபடி பிளேயரை கடத்தி தான் டீம் ஜெயிக்க நினைக்க மாட்டான் ஆளை யாராவது கடத்திருந்தா அவனை போய் தேர வழியப்பார் இந்த மாதிரி தேவையெல்லாம் பேசி ஏன் டயத்தை வேஸ்ட் பண்ணாய் கிளம்புங்க கூட்டிட்டு போங்கடா இப்போ யார் தான் இதை பண்ணிருப்பாங்க என்ன சொல்றது
இன்னும் சமயத்தில் போட்டு கொடுக்கவிருக்கிறது. ஆர்கேமில் சரிந்த மைதானத்தில் Best of luck. Thank you, sir. Best of luck. Sir, that's what it is. Task done by RK Mills. Take and right. Task for the RK Mills trainer. Receiver is our guest. Best scorer. Nine scorer. All the officials get ready. Right to RK Mills. RKML, முதல் புள்ளியை பெற்றுள்ளார்கள். உங்களால் ஆட முடியாதா? இப்போ கூட இந்த கேம் திருப்பி போடும் செத்து போயிடுவோம் பயந்து தானே வந்தீங்க. செத்தாலும் பரவாயில்ல, ஆடுங்க, ஜெயிக்கணும். கல்யாணம் பிடிக்கலன்னு மண்டபத்துல இருந்து வந்து வீட்டுல உட்கார்ந்து இருக்கா. நம்ம பொண்ணு இவன் கடத்தலடா. போ.
சப்ஸ்டிட்யூட் மாத்திக்கிறேன். யார் சார் வெளியில போறது? டூ வெளிய போறான், சிக்ஸ் உள்ள வர. டூ அவுட், சிக்ஸ் இன். வா. நம்ம சரவணன் மேம் அணியினரும் சமநிலையில் உள்ளனர்.
Last 1 minute. சரவணன் பாடி சொல்லியிருக்கிறார், இந்த ஆட்டத்தின் வெற்றியை தீர்மானிப்பது அவரது கையில் தான் இருக்கிறது. சரவணன், பாயிண்ட் வெண்ணிலா கபடி குழு. வெண்ணிலா கபடி குழு அணியினர் வெற்றி பெற்று மீண்டும் கோப்பையை கைப்பற்றியிருக்கிறார்கள். என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியல, ஆனா என் நினைப்பெல்லாம் உன்னை பத்தி தான். நீ என்ன திட்டப்பெல்லாம் காப்பாத்திட்ட மாதிரி நினைச்சுப்பேன்.